السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, கணித்திற்குரிய அல்லாஹ்வின் அல்லடியார்களே, அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, சென்ற ஆடியோவிலே நாம் முஹர்ரம் மாதத்தின் சட்டங்கள் சிறப்புகள் குறித்து அறிந்து கொண்டோம். இந்த பதிவிலே ஆஷுரா தினத்தின் வரலாற்றை சுருக்கமும் இன்னும் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும், இன்னும் இந்த முஹர்ரம் மாதத்திலே நடக்கக்கூடிய பிதஅத்துகள் சிலவற்றை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆஷுரா தினத்தின் வரலாறு. ஆஷுரா என்னும் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய சமூகத்தாரையும் அவருடைய சமுதாயத்தாரையும் காப்பாற்றி ஃபிரௌன் மற்றும் அவனது கூட்டத்தாரை மூழ்கடிக்க செய்து வெற்றியை வழங்கினான். ஆம், இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் வெற்றியை வழங்கிய நாள். ஃபிரௌன் என்னும் கொடுங்கோலனுடைய கொடுமையை அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றி மூசா நபிக்கு வெற்றியை கொடுத்த நாள்தான் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கின்றது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் இறுதியில் சத்தியமே வென்றது, அதுவே தலை ஓங்கியது என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த நாள், அல்லாஹ்வுக்கு இந்த நாளை நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஃபிரௌன் பெரும் கொடுகோலன், அனரப்பு குமுல் ஆலா, நான் மிகப்பெரிய இறைவன் என்று தன்னைத்தானே இறைவன் என்று வாதாடியவன், பெரும் அநியாயங்களை செய்தான். பனு இஸ்ரவேலர்களை, அவர்களுடைய ஆண்களை, ஆண் குழந்தைகளை கொல்லக்கூடியவனாகவும் பெண்களை அப்படியே விட்டுவிடக்கூடியவனாகவும் இருந்தான். இப்படி பெரும் அநியாயம், அந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக ஆக்கி வேலைகளை வாங்கக்கூடியவனாகவும் கொடும் சித்திரவதைகளை செய்யக்கூடியவனாகவும் இருந்தான். அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌனை நேர்வழியின்பால் அழைப்பதற்காகவும் இன்னும் பனு இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்காகவும் அனுப்பி வைத்தான். அந்த நேரத்திலே பல சோதனைகளை மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனின் வாயிலாக சந்தித்தார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களோடு நடந்த அந்த பெரிய ஒரு போட்டி, சூனியக்காரர்களை ஃபிரௌன் கொண்டு வந்தான், ஆனால் அங்கு சத்தியம் வென்றது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சூனியக்காரர்களுடைய சூனியத்தை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு முறியடித்தார்கள். அதை வென்றார்கள். அதன் காரணமாக அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் குர்ஆனுடைய அந்த செய்தியிலிருந்து. இப்படி பல விஷயங்களை, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பல இன்னல்களை தரக்கூடியவனாக இருந்தான். ஒரு கட்டத்திலே ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மிஸ்ரிலிருந்து எகிப்திலிருந்து செல்லக்கூடிய அந்த செய்தியை அறிந்து கொண்டான். அல்லாஹ் மூசா நபியை மிஸ்ரிலிருந்து எகிப்திலிருந்து சென்று விடுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்ட அந்த செய்தி என்பது ஃபிரௌனுக்கு கிடைக்க மூசாவை கொண்டு விட வேண்டும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த நோக்கத்திலே படையை திரட்டி வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களோடு நம்பிக்கை கொண்டிருந்தவர்களோடு சென்றார்கள். அந்த நேரத்திலே பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌன் சந்தித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் பனு இஸ்ரவேலருக்கும் முன்னால் கடலும் செங்கடலும் பின்னால் ஃபிரௌனின் படையும் இருக்க, இன்னால முதரகூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அந்த பனு இஸ்ரவேலர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமே, நாம் மாட்டிக்கொண்டோம், நாம் கைப்பற்றப்படுவோம் என்ற அந்த அஞ்சிய நிலையிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறினார்கள், அல்லாஹ்வுடைய மீதான அந்த தவக்குல் என்னும் அளப்பரிய நம்பிக்கையை பறைசாற்றும் விதமாக, கல்லா, அவ்வாறு கிடையாது, என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான், அவனை எனக்கு நேர்வழியை காண்பிப்பான், எனக்கு வழி காண்பிப்பான் என்று உறுதியோடு இருந்த அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவன் தரப்பிலிருந்து ஒரு அற்புதம் நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளை வந்தது, மூசாவே, உங்களுடைய கைத்தடியை நீங்கள் இந்த செங்கடலிலே அடியுங்கள், இந்த கடலிலே அடியுங்கள், அந்த கடல் என்பது அது பிளந்து விடும் என்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வஹி வர, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்க கடல் இரண்டாக பிளக்கின்றது.
சுபஹானல்லாஹ், நடுவிலே அதாவது நடுவிலே கடல் இல்லாது நடுவிலே தரை இருக்க, இரண்டு பக்கங்களிலும் கடல் இருக்க, மூசா நபியும் மூமின்களும் பனு இஸ்ரவேலர்களும் பின்தொடர்ந்து செல்ல, ஃபிரஆவுனும் அந்த கடலை கடப்பதற்காக பின்தொடர்ந்து வருகின்றான். இறுதியிலே மூசா நபியும் மூமின்களும் பனு இஸ்ரவேலர்களும் கடந்துவிட திரும்பவும் கட்டளை வருகின்றது. கடலை அடியுங்கள் தங்களுடைய தடியால் என்று கட்டளை வரும் பொழுது மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களும் மூமின்களும் வெற்றி பெற்றார்கள். ஃபிரஆவுனும் அவனுடைய படையும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ற இந்த சம்பவம் முஹர்ரமுனுடைய 10வது தினத்தில் தான் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால் தான் இந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா நபி இந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோற்றதை கண்டார்கள். இது என்ன நாள் என்று கேட்டார்கள் யூதர்கள். இது நல்ல நாள், இஸ்ரவேலர்களை அவர்கள் எதிரியிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள், இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கட்டளையிட்டார்கள் என்னும் இந்த செய்தியை நாம் புகாரியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்றார்கள். இன்னொரு ஒரு அறிவிப்பிலே வருகின்றது, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களை பார்த்து இவர்களை விட அதாவது யூதர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் தான் அதிக உரிமை படைத்தவர்கள், உரிமையுள்ளவர்கள், எனவே அந்நாளில் நீங்களும் நோன்பு நோற்பீர்களாக என்று இந்த செய்தி புகாரியிலே வந்திருக்கின்றது. ஆக நாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களாக இந்த நாளிலே நோன்பு நோற்க வேண்டும். எப்படி நோன்பு நோற்க வேண்டும்? நாம் ஆஷுராவுடைய முஹர்ரமுடைய 10வது நாளில் நோன்பு நோற்க வேண்டும். குறிப்பாக யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 9வது நாளில் சேர்த்து நாம் நோன்பு நோற்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வின் கடைசி காலத்திலே வேதம் வழங்கப்பட்ட யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 9வது நாளையும் இணைத்து நோன்பு நோற்க நினைத்திருந்தார்கள், உறுதி பூண்டிருந்தார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்று என்று வினவ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டில் நாம் 9வது நாளில் நோன்பு நோற்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு வருவதற்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆக இந்த செய்தியிலிருந்து நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த இதை படிப்பினையாக பெற்று அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 9 மற்றும் 10வது நாளிலே நாம் நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 9 மற்றும் 10வது நாளில் நோன்பு வைப்பது சிறந்ததாக இருக்கின்றது. 9வது நாளின் நோன்பு ஒருவேளை ஒருவருக்கு விடுபட்டு விடுமே என்றால், அது நோன்பு வைக்க முடியாமல் சூழ்நிலை அமைந்து விடுமே என்றால், அவர் 10 மற்றும் 11வது நாட்களிலும் நோன்பு நோற்கலாம். ஏனென்றால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக இவ்வாறு நாம் செய்யலாம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த முஹர்ரமனுடைய இந்த நோன்பை நாம் 9, 10 அல்லது 10, 11 என்ற அடிப்படையிலே நாம் வைக்க வேண்டும். இன்னும் இந்த முஹர்ரமனுடைய மாதத்திலே நடக்கக்கூடிய பிதத்துகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இம்மாதத்தின் 1வது நாளிலே இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்து பரிமாறிக்கொள்வது இது பிதத்தாக இருக்கின்றது. இஸ்லாத்திலே புத்தாண்டு என்றெல்லாம் அதற்கு வாழ்த்துகள் சொல்வதெல்லாம் இஸ்லாத்திலே இல்லாத ஒரு செயலாக இருக்கின்றது. எது நல்ல செயலோ, எது நன்மையான விஷயமோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து விட்டார்கள். மறுமை நாள் வரையிலே எதுவெல்லாம் நன்மையாக இருக்குமோ அதை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார்கள். ஆக இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்து பரிமாறிக்கொள்வது, ஹாப்பி முஹர்ரம் என்று சொல்வது எல்லாம் இது பிதஅத்துகளாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்திலே புதிய விஷயங்கள் பிதஅத்துகளிலிருந்து அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எவர் ஒருவர் நான் சொல்லித்தராத காண்பித்து தராத ஒரு செயலை செய்கிறார் என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்,
நிராகரித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களாக. இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்து பரிமாறிக்கொள்வது இது பிதத்தாக இருக்கின்றது என்பதை விளங்க வேண்டும். இன்னும் இந்த நாள் இந்த மாதத்தினுடைய பத்தாவது நாளிலே ஆஷுராவுடைய அந்த இதை கருத்தில் கொண்டு துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் ஷியாக்களால் அதாவது செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நமது முஸ்லிம்களிலும் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துக்கத்தை அனுசரிப்பது என்பது இஸ்லாம் இது சுபஹானல்லாஹ் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையிலே தன்னைத்தானே வருத்தி கொண்டு துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய நிகழ்வுகள் அது நடந்து வருகின்றது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இவ்வாறு செய்வதும் இஸ்லாத்திலே இல்லாத விஷயம். இன்னும் தெருக்களிலே பஞ்சா எடுத்து செல்வது, மற்ற மக்களும் அந்த பஞ்சாவை பின்பற்றி நடப்பது, தீ மிதிப்பது, ஆஷுராவுடைய நாளை நல்ல நாளாக கருதி நன்மையை நாடி பிரத்யேகமாக செலவு செய்வது, இது எல்லாம் இந்த நாளிலே செய்யக்கூடிய இந்த நாட்களிலே செய்யக்கூடிய பிதத்துகளாக இருக்கின்றது. ஆக துக்கம் அனுசரிப்பது, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்காக துக்கம் அனுசரிப்பதும், இஸ்லாம் சொல்லித்தராத முறையிலே இவ்வாறு தன்னைத்தானே வருத்தி கொள்வதும் இது இஸ்லாத்திலே இல்லாத விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட செயல்கள் நமது மார்க்கத்திலே பின்னர் புகுத்தப்பட்ட புதுமையான விஷயங்கள் ஆகும். இவற்றை செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக ஷேக் சாலே அல் ஃபவுதான் ஹஃபிதஹுல்லா அவர்களிடத்திலே ஆஷுராவுடைய தினத்தை பற்றி கேட்கப்பட்டது. அவர்கள் கூறினார்கள், இந்த நாளிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை நபிமார்களின் வழிமுறையாகிய நோன்பு வைப்பது மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த விசேஷமான அமலையும் இந்த நாளிலே செய்யக்கூடாது என்று ஷேக் சாலே அல் ஃபவுதான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஆக நாம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை உணர்ந்து இந்த மாதத்திலே சொல்லித்தரப்பட்ட விஷயங்களாக இருக்கக்கூடிய நோன்பு வைப்பது போன்ற செயல்களை நல்ல அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக ஆஷுராவுடைய நோன்பு 9-10 நாட்களில் நான் நோன்பு வைத்து அந்த நல்ல அந்த அல்லாவின் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பலனை நறு பலனை எதிர்பார்த்து நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் இறுதி வரையிலே நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் அவன் எந்த செயல்களை நல்ல அமல்களை விரும்புகின்றானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவனாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.